ஹாய் ஃபோடீஸ், இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு இன்னொரு ரிவ்யூ காத்துட்டு இருக்கு. சிக்கன் பிரியாணி, செக் இட் அவுட். ஸோ இந்த சிக்கன் பிரியாணி ரிவ்யூ தான் இப்போ கொடுக்க போகிறேன். எங்கேருந்து வந்திருக்குன்னா, சைபர் ஜெயர்ந்து வந்திருக்கு. கிட்டிஸ் கிச்சன், நீங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணலாம். மெயின்லி வந்துட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, எல்லா பிரியாணியும் பண்ணுறாங்க. பட் ஆனால் யூஸ்வலி அவங்களோட பிரியாணி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி கூட முட்டை, ரைத்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள் குருமா, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நான் இன்றைக்கி அந்த சைட் டிஷ்ஷஸ்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தனியாக மற்ற டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணிக்கேன். பட் இதெல்லாம் வேறு கணக்கு, நம்ம பிரியாணியோட மட்டும் ரிவ்யூ பண்ணுமே. ஸோ ஒரு சிக்கன் பிரியாணியோட ப்ரைஸ் வந்துட்டு, ஓகே, ஒரு சிக்கன் பிரியாணி ப்ரைஸ் வந்துட்டு 1590. ஸோ இந்த மாதிரி டப்பாவில் ஃபுல்லாக போட்டு தராங்க. ஓகே, வாசம் தூக்கல் அட்டகாசமாக இருக்குது. ஸோ உங்கள் மேலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு புதினா அதில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ நல்லா தான் பண்ணுவாங்க போல இருக்கு, புதினாங்கலாம் போட்டிருக்காங்க. பிரியாணி எப்படி இருக்கு பார்ப்போம். பிரியாணினா எப்போதும் வந்துட்டு வாசம், அதுதான் ஃபர்ஸ்ட் கில்லர். அந்த பிரியாணியோட வாசத்துலேயே நல்லா காலி. ஸோ பாருங்கள் வாசம் அந்த பிரியாணி, வெரி ரீசனபிள் போர்ஷன், நிறையா சங்க்ஸ் ஆஃப் கோழி இருக்குது, மசாலா நல்லா ரிச்சாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இல்லை. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்கு பார்ப்போம். இந்த அவங்க பேர் அடிக்கடி மறந்து கிடந்து போகிறேன், கிட்டிஸ் கிச்சன் அவங்களுடைய சிக்கன் பிரியாணி. ஓகே, டேஸ்ட் திஸ். சில பிரியாணி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிரேவி இந்த மாதிரி விஷயங்கள் வேணும். பட் இந்த பிரியாணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியுது ரிச் இன் மசாலா. ஸோ டேஸ்ட் எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு தானே வச்சுக்கிறீங்க. இருங்க, 800 சாப்பிட்டு சொல்கிறேன். I'm gonna have some ooruga. Asathala irukku. Okay, biryani oda taste solumbodhu ore vaartha modha vaarthai solren, excellent. Ena neeku indha saapada anuppumbodhu avanga sonnanga idha cook panuvanga avundru saapada la food with love da naanga cook panuvom appdi sonnanga. Nariya anbu paasala irukku inga samayil appdi solittu. But saapadumbodhu I can feel veettu saapadu pola taste. மறக்க முடியாத டேஸ்ட்டு. நைஸ் அண்ட் பேக்கேஜிங்கும் க்ளீனாக இருக்குது. இது ஊற்றிக்கிட்டு வந்து முதல்ல எதுவும் நல்லா சுத்தமாக தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் சைபர் ஜெயிலேருந்து அவங்க வந்து டெலிவர் பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி. ஸோ வெதர் மேபி சைபஜா உள்ளனா ஐ திங்க் இஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் டெலிவரி. வெளியிலனா மேபி தே வில் ஹாவ் சம் லிட்டில் பிட் சார்ஜஸ் டிபெண்டிங் ஆன் யூர் லொக்கேஷன். சரிங்களா, ஐம் ஜஸ்ட் கோனா ஷோ யூ த பிரியாணி ரைஸ் அண்ட் சிக்கன் பீசஸ். சிக்கன் பீஸ்லாம் நல்லா சாலிட்டு தான் இருக்குது, ரொம்ப சின்ன சின்ன கோழி தான் கிடையாது, நல்லா இறச்சி சதை உள்ள கோழியாக தான் இருக்குது. வெரி நைஸ் பீசஸ். சரி, ஓகே, அந்த பிரியாணி ஒரு பக்கம் இருக்கிறேன். நான் ஆக்சுவலி சைட் டிஷ்ஷஸ் சொன்னேன்ல, இது வந்து நான் ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்டாக ஆர்டர் பண்ணேன் சைட் டிஷ்ஷஸ். ஸோ நீங்கள் கேட்கலாம் அவங்ககிட்டலாம், அங்கே டெய்லி மெனு மாறும். ஸோ உங்களுக்கு வேணா யூ கேன் ரிக்வஸ்ட். இது வந்துட்டு ஃபிஷ் பொடி மாஸ் சொன்னாங்க. ஓகே, ஃபிஷ் பொடி மாஸ், ஃபிஷ் பொடி மாஸ். ஓகே, வாசம் வேறு லெவலாக இருக்குது. அதாவது இந்த சுறா புட்டுலாம் சாப்பிட்றீங்களே அந்த மாதிரி ஸ்டைலு. பட் சுறா புட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், இது பார்ப்போம். காட், திஸ் இஸ் ஹெவன் மேன். எனக்கு சுறா புட்டுனாலே அவ்வளோ பிடிக்கும். இதில் என்னென்னா, அப்படியே கொஞ்சம் அப்படியே மசாலா கரைச்சி அப்படியே இந்த சுறா புட்டில் தெளிச்சுட்டே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ட்ரையாக இல்லாமல் லேஸாக அப்படியே நினைஞ்சி ஸ்பைசஸோட ஃப்ரெஷ்ஷான மீன், ஒவ்வொரு பைட்லேயும் அந்த வெங்காயம் மசாலா ஃப்ரெஷ்ஷான மீன் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி யூனோ சம்திங், ஐம் ஜஸ்ட் கோனா கீப் திஸ். இதை பெஸ்ட்டு சாப்பிட்றது எப்படி தெரியுங்க, ஒன்றும் இல்லை, சுட சுட சோறு நான் சமைக்கப்பட போகிறேன். இந்த வெள்ளை சோறு சுட சோறு எடுத்து போட்டு இந்த சோறோட பெனகு சாப்பிடும் போது இருக்க பாருங்கள் அந்த ஃபீலு, அதுதான் பெஸ்ட்டு. திஸ் இஸ் இதை நான் தங்க மாதிரி பாதுகாக்கணும். பிரியாணி முடிச்சு அதுக்கு வருவோம். சரி, இந்த பக்கத்தில் வந்துட்டு வெஜிடபிள் குருமா இருக்குது. ஓகே, கொஞ்சம் போராட்டமாக இருக்குது. ஓகே, வெஜிடபிள் குருமா.
ஸோ இதெல்லாம் நான் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராவாக சொன்ன விஷயங்கள் தான். ஸோ ஐம் ஜஸ்ட் கொண்டு ட்ரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குருமா அருமையாக இருக்கு. இல்லை நான் ஆக்சுவலி ஏன் தெரியல குருமா ஆர்டர் பண்ணேன், எனக்கு நார்மலாக குருமா அவ்வளோ பிடிக்காது. எனக்கு அவ்வளோ பிடிக்காது சொல்கிறப்ப பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடு சொல்லும் பொழுது அந்த சாப்பாடு உங்களை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ எனக்கு குருமான்னு அவ்வளோ பிடிக்காது, பட் எனக்கே இந்த குருமா பிடிச்சிருக்கு. அது ஒரு வேறு லெவலில் நான் குருமா இருக்குன்னு நினச்சேன். பட் டு பி வெரி ஹானஸ்ட், ஐ லைக் திஸ் குருமா, இட்ஸ் வெரி நைஸ். ஸோ குட்லா பிரியாணி குருமா செம்ம கொம்போ. ஸோ டீட்டெயில்ஸ் உங்களோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் நான் வந்துட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ த ஃபோன் நம்பர் இந்த வீடியோ நவ் இட்செல்ஃப். அவங்களோட ஃபோன் நம்பர் வந்துட்டு 01267477759. ஸோ வேறு வேறு நாள் வேறு வேறு மெனுஸ் அவங்க பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி செக் பண்ணிக்கங்க, இந்த லொக்கேஷன் வைஸ் என்னென்ன மெனு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபார் ஈஸி ஆக்சஸ்னால் வந்து நீங்கள் அவங்க ஃபேஸ்புக் போகலாம், மை கிட்டிஸ் கிச்சன் ஃபேஸ்புக் பேஜு, ஆர் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு கிட்டி அண்டர்ஸ்கோப் ஆஸ் கிச்சன். ஸோ இதில் நீங்கள் போய் செக் பண்ணியிருந்தால் அவங்களோட மெனு எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும். ஸோ ஈஸி ஃபார் யூ டு காண்டாக்ட். டூ ட்ரை, ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான சாப்பாடாக இருக்குது. தேங்க் யூ ஸோ மச். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நிறையா ஃப்ரான் லைனர்ஸ்லாம் நமக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க. அதே டைமில் வீட்டில் எடுத்துக்கிட்டு நமக்காக இந்த மாதிரி நல்ல சாப்பாடெல்லாம் சமைச்சு டெலிவரி பண்ணிக்கிட்டு, அண்ட் அது ஒரு சேவையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் வேறு, அந்த டைம் வந்துட்டு வேலை இல்லையா கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு வீட்டில் எல்லாமே இட்ஸ் வெரி குட் திங், ஐ ரியலி அப்ரிஷியேட். ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த சாப்பாடெல்லாம் எனக்கு சமைச்சு கொடுத்த அவங்க இந்த கிட்டிஸ் கிச்சன் அதை வச்சு நடத்துகிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஏர்ஸ்டூடஸ் கப்பலில் பறந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு இப்போ வேலை தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேலை இல்லையா அப்படின்னு சும்மா இல்லாமல் இப்போ இது ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஹாபின்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்துட்டு இந்த விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்த டைம் இல்லை, ஏன்னா ஷி இஸ் ஹாப்பி அபவுட் இட். ஸோ ரொம்ப நல்ல விஷயம், கேட்க சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக செலவிடுறீங்க. ஸோ வெரி நைஸ் நைஸ் சாப்பாடு செம்மையாக இருக்குது. ஐம் கூட என்ஜாய் திஸ் லவ்லி பிரியாணி வித் திஸ் ஆல் திஸ் ஆசம் திங். பட் இந்த மீன் பொடிமாஸ் இது வந்துட்டு தனி கவனிப்பு இருக்குது. சுட சுட சோறு சமைச்சு நான் தனியாக சாப்பிட போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். More videos coming soon. Thank you.